Hello everyone, welcome to my channel Swathy'study Planet. Number iniki paaka porathu vandu electric charges and fields. This is the first chapter in Cbse and part 1 of the first chapter in state board. So adoda introduction mattum namba iniki paapom. Adukku munadi neenga channel namba channel ku pulsa vandinga please subscribe pannunga, kudave and the bell icon ay press pannunga so that you get instant notifications of all my new videos. And in the video ku oru periya thumbs up kudunga and unga friends oda indha video va share pannunga. Ungalku edha doubt irundhuchna keela comment section la solunga, I will try to reply to all your comments. So namba iniki first paaka porathu vandu introduction to electric charges and fields. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெண்டு டே டு டே லைஃப் ஃபினாமினன் எடுத்திருக்கேன். ஒரு இது வந்து கிராக்கல் ஆஃப் க்ளோத்ஸ் இன் ட்ரை சீசனும், இன்னொன்று லைட்னிங். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு சிந்தட்டிக் க்ளோத் இல்லை மோஸ்ட் காமனாக ஸ்வெட்டர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு கிராக்கல் ஃபீலிங் நம்மளுக்கு ஏற்படும். அது இல்லைனா லைட்னிங், லைட்னிங் நம்மளுக்கு தெரியும். இது ரெண்டுமே எதனால காஸ் ஆகுது அப்படின்னா வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால அக்யூமுலேட்டட் பை ரப்பிங் ஆஃப் டூ இன்சுலேட்டிங் சர்ஃபேஸ். அப்படின்னா சிம்பிளாக நம்ம ஸ்வெட்டர் போட்டிருக்கோம், அப்போ என்னாகும், ஸ்வெட்டரும் நம்ம ஸ்கின்னும் காண்டாக்டில் இருக்குது, ரெண்டும் வந்து ரப் ஆகிட்டுருக்கு. ரெண்டு சர்ஃபேஸஸ் ரப் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிக் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வந்து என்னாகும், அது நம்ம ரிமூவ் பண்ணும்போது அது டிஸ்சார்ஜ் ஆகும். அதுதான் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ அந்த டிஸ்சார்ஜ் நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த கிராக்கிள்ங்கிற ஃபீலிங் நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஸோ இது இல்லைனா லைட்னிங், லைட்னிங் அப்போ என்னது, க்ளவுட்ஸில் இருக்க இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் டிஸ்சார்ஜ் ஆகுது. இது எல்லாமே வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால தான் நடக்குது. அதுக்கோட ஸ்பெஷல் நேம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. அப்படின்னா என்னென்னா காஸ்ட் பை ஸ்டேஷனரி பார்ட்டிகல்ஸ். அப்போ என்ன ஆகும், ஸ்டேஷனரியாக இருக்க பார்ட்டிகல்ஸ்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டி. சிம்பிளாக சொல்லணும் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா அதோட இன்னொரு பேர் வந்து ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி. அப்படின்னா என்ன, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ரப் ஆகும் போது தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அப்போது ஏதாவது வந்து ரப்பிங் நடக்கும் போது தான் வந்து ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி வரும். ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு, ஆல் ஃபோர்ஸஸ் எக்ஸப்ட் கிராவிட்டி ஆர் காஸ்ட் பை எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வித் இன் ஆட்டம்ஸ். அப்படின்னா நேச்சரில் இருக்க எல்லா ஃபோர்ஸுமே காஸ்ட் பை எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வித் இன் த ஆட்டம்ஸ். அதுக்கு நான் இங்கே த்ரீ ஃபோர்ஸஸ் எடுத்திருக்கேன். ஆனால் எக்ஸப்ட் கிராவிட்டி, கிராவிட்டி மட்டும் வந்து இதில் எக்ஸப்ஷன். அதுவும் ஏன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து டென்ஷன் எடுத்திருக்கேன். அப்படின்னா என்ன, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு பாப் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த பாப் வந்து கீழே புல்லாகும் டியூ டு த கிராவிட்டி. அதனால் என்ன ஆகும், டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகும் இந்த ஸ்ட்ரிங்கில். ஆனால் கிளியராக சொல்லணும் ஏன் வந்து இந்த டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா, இந்த பாபில் இருக்க பார்ட்டிகல்ஸும் ஸ்ட்ரிங்கில் இருக்க பார்ட்டிகல்ஸும் இன்டராக்ட் ஆகுது. ஸோ ரெண்டும் இன்டராக்ட் ஆச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரோ மேக்னட்டிசம் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், டென்ஷன் க்ரியேட் ஆகும். டென்ஷன் இஸ் நத்திங் பட் அ ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். சரி, செகண்ட் எக்ஸாம்பிள், ஒரு பாக்ஸு வந்து மூவ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், அந்த சர்ஃபேஸில் ஒரு பாக்ஸை மூவ் பண்ணோன்னா பாக்ஸோட மூமெண்ட் மோஷன் இந்த டைரக்ஷனாக ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஃப்ரிக்ஷன் வில் ஆல்வேஸ் அப்போஸ் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இங்கே என்ன நடக்குது, இந்த பாக்ஸில் இருக்க பார்ட்டிகல்ஸும் இந்த சர்ஃபேஸில் இருக்க பார்ட்டிகல்ஸும் என்னாகுது, இன்டராக்ட் ஆகுது. ஸோ இது இன்டராக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், சேம் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் ஜென்ரேட் ஆகும். அதனால வந்து ஃப்ரிக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷனில் க்ரியேட் ஆகுது, இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த மோஷன் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். சரி, தேர்ட் ஒன், அதே மாதிரி தான், ஒரு பாக்ஸை நம்ம வந்து புஷ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம கையில் இருக்க பார்ட்டிகல்ஸும் அந்த பாக்ஸில் இருக்க பார்ட்டிகல்ஸும் வந்து இன்டராக்ட் ஆகுது. அப்படி இன்டராக்ட் ஆச்சுன்னா என்னாகும், எலக்ட்ரோ மேக்னட்டிசம் க்ரியேட் ஆகும். எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னால என்னாகும், ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதனால தான் நம்ம புஷ் பண்ணுற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. இதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டோம். இது எல்லாத்துலேயும் என்ன நடக்குது, ஆட்டம்ஸ் வந்து இன்டராக்ட் ஆகுது. ஆட்டம்ஸ் இன்டராக்ட் ஆகுது, அதனால எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வருது, அதனால வந்து ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன், என்ன எக்ஸப்ஷன் சொன்னேன், கிராவிட்டி. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏர்த்து, இது நம்ம வந்து ஏர்த் மேலே நிற்கிறோம். அப்போ என்ன ஆகும், கிராவிட்டி நம்மளை ஆப்வியஸ்லி டவுன்வர்ட்ஸ் புல் பண்ணும். புல்லாச்சுன்னா என்ன ஆகும், நம்ம ஃபீட் வந்து அந்த சர்ஃபேஸோட அப்படின்னா என்ன, அந்த ஃப்ளோரோட வந்து டச் ஆகுதா. அப்போ என்ன ஆகும், நம்ம ஃபீட்டில் இருக்க பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸும் இந்த அந்த சர்ஃபேஸ் அப்படின்னா நான் இங்கே ஏர்த் எடுத்துருக்கேன், அங்கே இருக்க பார்ட்டிகல்ஸ் இன்டராக்ட் ஆகுது. பார்ட்டிகல்ஸ் இன்ட்ராக்ட் ஆனால் என்ன ஆகும், எலக்ட்ரோ மேக்னட்டிசம் க்ரியேட் ஆகும். எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னால என்ன வரும், ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகிற என் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டு த கிராவிட்டி. புரிஞ்சிச்சா,
ஸோ என்ன சொன்னேன்னா கிராவிட்டி, கிராவிட்டினால ஆட்டம்ஸ் வந்து இன்டராக்ட் ஆகுது, ஆட்டம்ஸ் இன்டராக்ட் ஆச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வந்து கிரியேட் ஆகுது, எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னால வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிளையும் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னால ஃபோர்ஸ் வந்துச்சு, ஆனால் இதில் மட்டும் என்ன ஆகுது, இந்த கிராவிட்டினால் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம் கிரியேட் ஆகுது. புரிஞ்சிச்சா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். மெயினாக இப்போ என்ன சொன்னேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸு, அப்புறம் பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ், இதெல்லாம் சேர்த்து தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன, இட் வில் டீல் வித் ஃபோர்ஸ் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல் ஃப்ரம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா என்ன சொன்னேன், ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி. அப்படின்னா வந்து ஸ்டேஷனரி பார்ட்டிகல்ஸ் ரப்பாகிறதுனால வர எலக்ட்ரிசிட்டி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. அதுலேருந்து வந்து ஃபோர்ஸ் ஆகட்டும், ஃபீல்ட் ஆகட்டும், பொட்டென்ஷியல்ஸ், இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிலேருந்து வர அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு பொட்டென்ஷியல் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுற பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸை தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்தர் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை டீட்டெயிலில் எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிடலாம். அது வரைக்கும் ஸ்டில் தென் ஸ்டே டியூன், பை.